மன்னார்குடி வட்டம் மேல திருப்பாலக்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் தெற்கு முகம் பார்த்த முருகன் கோவிலாகும். இக்கோவிலில் அடுத்த மாதம் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு இன்று பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. ஆலங்கோட்டை, பரவாக்கோட்டை, கண்டிதம்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டனர். கோவை வால்பாறை குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சிறுத்தைகள் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வீட்டில் வளர்க்கும் நாய், கோழி, பூனை போன்ற வளர்ப்பு பிராணிகளை கொன்று சாப்பிட்டு செல்கிறது. இந்நிலையில் காந்திநகர் குடியிருப்பு பகுதியில் இரண்டு சிறுத்தைகள் சுற்றித் திரிந்தன. அதை பார்த்த பொதுமக்கள் அச்சமடைந்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்து சிறுத்தைகளை வனப்பகுதிக்கு அனுப்புமாறு கோரிக்கை வைத்தனா்.